இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்திரி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் இந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அச்சய இலக்கண பத்திரி உயர்நிலை மென்பொருளில் நிறைய நிகழ்வுகள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து கடந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல் 6 பாவங்கள் இருக்கக்கூடிய, அதாவது முதல் 12 பாவங்கள் இருக்கக்கூடிய எந்தெந்த, அதாவது அந்த கட்டம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அது வந்து கலர் கொடுத்துருப்போம், ரெட் கலர் கொடுத்துருப்போம். அதில் அது என்ன அப்படின்னா, அழுத்தம் அதிகமாக உள்ளது அப்படின்னு. மேலே உள்ள ஏஎல்பியில் அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜாதகர் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் முன்னாடி என்ன சொன்னேன், 4 வீட்டில் அந்த ரெட் கலர் இல்லை, கீழே வந்து பாவகத்தில் ரெட் கலர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். எப்படி வேணாலும் நடக்கலாம், வீட்டில், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்மந்தப்பட்ட இடத்துல எதிர்த்தாப்பில் உள்ள நபர்கள் மூலமாக அந்த தொந்தரவுகள் வரும். இப்போ ஏஎல்பி பாவகத்தில் ரெட் கலர் இருந்துச்சுன்னா ஜாதகரே என்ன பண்ணுவார், நேராக பைக்கை கொண்டு போய் எதிர்த்தாப்பில் ஒரு செவர் இருக்கும், அந்த செவத்தில் முட்டிக்குவார். இல்லைங்க, எங்கள் வீட்டு இடம் வந்து இந்த 2 இருக்குது அப்படின்னு சொல்லி அளக்க போனால் இவர் வீட்டு அடியில், இவர் இடத்துல 1 வந்து அவங்க வீட்டு இடம் இருக்கும். அதட்டு கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்க வேண்டும். இப்போ வந்து இப்போ நிறைய நிகழ்வுகள் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட வீட்டில் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதற்காக தான் நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த உயர்நிலை மென்பொருளை நீங்கள் பதிவு பண்ணோம்னா உங்களுடைய ஜாதகத்தை டேட்டா பொறுத்து, டைமை பொறுத்து, பிளேஸாக பொறுத்து பதிவு பண்ண உடனே என்ன நடக்கும், மேலே உள்ள பாவகத்தில் ரெட் கலர் இல்லை, 4 பாவகத்தில் ரெட் கலர் இல்லை, ஆனால் கீழே உள்ள பாவத்தில் ரெட் கலர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து சம்மந்தப்பட்ட, குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இருக்குது. ஆனால் கீழே வந்து பாவகத்தில் அந்த இல்லை, அந்த கலர் இல்லை, ரெட் கலர் இல்லை, மேலே இருக்குது அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட, வாஸ்து சம்மந்தப்பட்ட குறைபாடு கிடையாது. ஜாதகருடைய ஜாதகத்தில்தான் அந்த குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரியணும். நம்ம சொல்லுவோம்ல, சார் எப்படி சார் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த வாஸ்து பிரச்சனை, வாஸ்து சம்மந்தப்பட்டது என்னென்னா, எல்லாருமே வாஸ்து பார்த்துருப்போம், 6 மாதத்துக்கு மட்டும் பார்த்துருப்போம், 1 மட்டும் பார்த்துருப்போம், 2 மட்டும் பார்த்துருப்போம். சிலது மாற முடியும், சில பேர் மாற்ற முடியாது, சில பேர் சொல்லுவாங்க அதை மாற்ற மாட்டாங்க, சில பேர் இப்படி இடித்து கட்டுங்க அப்படின்னா அந்த இடம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை குறிக்காது. சார் அமெரிக்காவில் வந்து அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்க்க முடியாது சார், இருக்கிற அமைப்பை தான் சார் ஏற்றுக்க முடியும், இல்லை முன்னாடியே அதுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுக்கணும், இப்படி நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. கரெக்டு. அப்போ கீழே உள்ள 4 பாவகத்தில், ஏஎல்பி பாவகத்தில் கண்டிப்பாக அந்த ரெட் கலர் இருக்கும்போது கண்டிப்பாக வீடு வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சார் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் சார், ஒருத்தருக்கு 1 இருக்கும், சில பேருக்கு 4 இருக்கும், சில பேருக்கு 3 இருக்கும், 3 4 மாதம் இருக்கும். 3 4 மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுவார், இவர் வந்து ஒரு கலரை மாற்றுவார். யதார்த்தமாக அந்த பில்டிங்கில் கலரை மாற்றம்னு சொல்லி வரும்போது இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து யோகமான, அல்லது இவருக்கு வந்து ஒரு சுவிச்சமான, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அப்போ அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவார், அந்த வீட்டுக்கு போவார், அவருக்கு இன்னும் பெரும் செல்வமும் சந்தோஷமும் கிடைக்கும். இது வாழ்க்கையில் வந்துங்க உணரணுங்க. அச்சய இலக்கண பத்திரிங்கிற ஜோதிட முறையில் சார் இது வீட்டுக்கு மட்டும்தான் பார்க்க முடியுமா, வாகனத்துக்கு, வாகனமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் 4 பாவம் தான் சார். வேலைக்கு இப்போ வந்து என்னை ஏத்தாப்பில் கூடிய என் பாஸ் வந்து என்னை போட்டு திட்டுறார் சார், என்னுடைய மேனேஜர் திட்டுறார் சார், என்னுடைய சூப்பர்வைசர் திட்டுறார் சார். 10 பாவகத்தில் ஏஎல்பி பாவகம் கீழே வந்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொந்தரவுகள் உண்டாது, உண்டு. கீழே வந்து ஏஎல்பி பாவகத்தில் வந்து ரெட் கலர் இல்லைங்க, ஏஎல்பியில் வந்து அந்த ரெட் கலர் இருக்குது அப்படின்னா இவரே என்ன பண்ணுவார், நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன்னு சொல்லி மேனேஜர்கிட்ட போய் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு இவர் பண்ண முடியாமல் சொதப்பவள் பண்ணி அந்த வேலையை இவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் இவருடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுவார். இப்போ 2 விஷயத்தை புரிஞ்சுங்க, அதாவது மேனேஜர் ஒரு வேலையை கொடுத்து இவர் செய்யலைன்னா 1, நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட ஒரு வேலையை வாங்கிட்டு செய்ய முடியலன்னா 1. இது 2 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் புரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் நான் பொறுப்பால் இல்லையா இப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. நான் பொறுப்பு அப்படிங்கிறது நான் மாற்றிக்கலாம், நான் பொறுப்பால் இல்லை அப்படின்னா நான் கவனமாக இருந்துக்கணும். சரி, எது அதில் கவனமாக இருக்கணுமோ அந்தந்த காலகட்டங்களில் மிக மிக வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம், வேலைகளில் கவனமாக இருக்கலாம், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கலாம், இல்லை வருமானத்தில் கவனமாக இருக்கலாம், நம்மளுடைய செலவு போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். இப்படி நிறைய நிகழ்வுகள் வந்து வாழ்க்கையில் வந்து புரிதல் வரணுங்க.
நம்மளுடைய எண்ணம், செயல்பாடு, ஆசைகள், இந்த மூன்று விதமான நிலைகளை அடுத்த வந்து வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இலக்கியா மன்னார்குடியில் எது கேட்டிருக்காங்க, இவருடைய வாழ்க்கையில் வந்து என்னென்னா ஜென்ம இலக்கணம் ஜென்மராசி விருச்சிகம் அப்படின்னு இருக்கு. இவருடைய அச்சய இலக்கணம் வந்து மகரம். இவருடைய கேள்வி என்னென்னா திருமண வாழ்க்கை எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் வந்து வயது 24 வயது. இப்போ லக்னாதிபதி சனி பகவான் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, மூணில் இருக்குது, ஓகே. அடுத்து ஏழாம் அதிபதி சந்திரன் எங்கே இருக்குது, 11 நேசம். 7-11 தொடர்பு இருந்துச்சுன்னா இருதார யோகத்தை கொடுக்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலங்கள். ஏன்னா ஏழாம் அதிபதி யார் என்றால் 10 வருடத்தை இயக்கக்கூடிய அதிபதி சனி பகவான், சந்திர பகவான் மிக மிக 11 இருக்கிறது. 7-11 சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா இருதார யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் யார், ஏழாம் அதிபதியோட நட்சத்திரமே தொடர்புட்டு 11 இருக்கும்போது எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2021 ஆகஸ்ட் வரையுமே நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கும் சார். இப்போ அப்படி நடக்கலை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா திரு அவிட்ட நட்சத்திரம் 2 எதிர்பார்த்த மாரி அமைப்பு கிடையாது. ஏன்னா செவ்வாய் ராகுவோடு சேர்க்கை பெறுவதால் அவிட்ட நட்சத்திரம் 1-2 நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக மிக மிக கவனமாக தான் பார்க்கணும். இவங்களை படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 2021 ஆகஸ்ட்டுங்கிறது செப்டம்பர் வரையும் வச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணீங்க அப்படின்னா எது நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பையன் இருக்கானா பார்த்து முடிவு பண்ணுங்கள். வேண்டிய இடத்துல ஒரு பையன் இருக்கானா பார்த்து முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையை வந்து எதிர்பாராத திடீர் திருமணங்கள். ஏஎல்பி இலக்கணம் மகரம், சுக்கரதச சுக்கரபுத்தி, 6 சுக்கரதச சுக்கரபுத்தி. ஏன்னா 5 அதிபதி இந்த இலக்கணத்திற்கு 6 சுக்கரன் தசை நடத்துவதும் இந்த காலகட்டத்தில் ஒரு கஷ்டமான ஒரு ரணருண சத்துருசானத்துடைய தசாபுத்தி நடப்பது 6 நடத்துது. கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு அலையுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம மாற்றுவது எல்லாமே இறைவனோட செயல். ஆனால் என்னென்னா நம்ம கவனமாக இருப்பது என்னென்னா ஐயா இதை விட இது பெட்டராக இருக்குமா. சில பேர் என்ன பண்ணுவோம், சார் வயசு 28 ஆகிட்டு சார் டக் டக்னு பார்க்காம என்ன பண்ணுவோம், விசாரிக்காமல் ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ கொடுத்துட்டு அதன் பிறகு கோர்ட்டு கேஸ் நலைவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவசர உலகம். காலையில் பார்க்குறாங்க, மத்தியானம் பேசுகிறாங்க, சாயங்காலம் வந்து நிச்சயார்த்தம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு உலகம் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா யாருன்னே தெரியும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 30 இல்லை 60 கூட விசாரிப்பாங்க, இவங்க யார், அவங்க யார், இவங்க சொந்தமாக, அவங்க சொந்தமாக, இவங்க குடும்பமாக, இப்படி பார்த்து பார்த்திங்கன்னா 15 16 20 வயசுலாம் அந்த காலத்தில் திருமணம் நடந்திருக்கு. அதை விட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலம் கடத்துவது அப்படிங்கிறது நல்லதல்ல. அதை விட்டு ஆனால் திருவோண நட்சத்திரம் 11 நீசம் பெற்ற சந்திரன் அமைப்பு பெறுவது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அதை விட்டு கவனமாக இருந்து ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். திருக்கடையூர் அபிராமி அம்மனை வந்து ஒரு தடவை தரிசிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், நல்லதே நடக்கும். இந்த ஜாதகம் கூடிய விரைவில் திருமணம் நடக்கணும். 2021 செப்டம்பர் வரையுமே எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருளால் கூடிய விரைவில் திருமண வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.